ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபைரி டேல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கலர் கலரான பூரியும் பொட்டேட்டோ சன்னா மசாலாவும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், ஒரு கப் மைதா மாவு, இது கூட முக்கால் கப் வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறேன். முக்கால் ஸ்பூன் ஓமம், அதாவது அஜ்வைன் சீட்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். இது ஒரு டைஜஷனுக்கும் நல்லது, நல்ல ஸ்மெல்லும் கொடுக்கும். இப்போ நான் ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணுறேன். இது நாங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண கீ தான். இந்த வீடியோ நான் கூடிய சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதை நாலு பார்ட்ஸாக நாலு பவுலில் நான் பிரித்து வைக்க போகிறேன். ஒரு பவுலில் பீட்ரூட் ஜூஸ், இன்னொரு பவுலில் கேரட் ஜூஸ், இன்னொரு பவுலில் பாலக் ஜூஸ். இப்படி மூணு கலர் ஆட் பண்ணுறேன். ஒரு பாட்டை அப்படி ப்ளெயினாக ஒயிட்டாக வச்சுக்க போகிறேன். நார்மல் பிளெயின் பூரிக்கு நான் வாட்டரை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப லூஸாக இல்லாமல் கொஞ்சம் ஹார்டாக இறுக்கமாக வரவணும். அப்போ தான் கொஞ்சம் பூரி வந்து கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே மூடி வச்சுக்க போகிறேன். இனி அடுத்து நம்ம பொட்டேட்டோ சன்னா மசாலா செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு வாணலி எடுத்து நான் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு கடுகு தான் போடுவேன். அப்போ தான் எண்ணெயெல்லாம் வெளியே தெரிக்காது. கடுகு நல்லா பொட்டினதுக்கு அப்புறமா நான் கறிவேப்பிலை போட்டு எண்ணெய் ஆட் பண்ணிப்பேன். இந்த கடுகெல்லாம் பொட்டி சூடானதுக்கு அப்புறமா நான் எண்ணெயை ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், வெளியெல்லாம் நிறைய தெரிக்கலை. இதில் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு அஞ்சாறு பல் பூண்டு, ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். இது நல்ல ஒரு 3 மினிட்ஸ் ஃப்ரை ஆகட்டும். இதில் நான் இப்போ ஒரு பெரிய ஆனியன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு மசாலா தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணுறேன். நான் கொண்டக்கடலை பொட்டேட்டோ ரெண்டையும் சேர்த்து வேக வச்சுருக்கேன். கீழே கொண்டக்கடலையே வச்சுட்டு மேலே பொட்டேட்டோ வச்சு அவிச்சு எடுத்துருக்கேன். நான் இப்போ பொட்டேட்டோக்கு ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃப்ரை ஆனதும் நான் அந்த கொண்டக்கடலையை வேக வச்ச தண்ணியோடு ஆட் பண்ணிக்க போகிறேன். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ வேக வச்ச பொட்டேட்டோஸை நல்லா ஸ்மாஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். லாஸ்ட்டில் இதில் ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன். இதோ நம்மளோட பொட்டேட்டோ சன்னா மசாலா ரெடி. இனி நம்ம அடுத்து பூரியை பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். பூரியை நல்லா ப்ரெஸ்ஸில் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம இதை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானாதான் பூரி நல்லா புஸ்ஸுன்னு பஃபியாக வரும். ஃபஸ்ட்டு நம்ம கேரட் பூரி பொரிச்சு எடுத்தாச்சு. இதே மாதிரியே பீட்ரூட் பூரி, பாலக் பூரி எல்லாத்தையுமே நான் பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். சரி, சும்மா ரவுண்டாக பொறிக்காமல் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணலாமே ட்ரை பண்ணுதேன். பார்ப்போம் எப்படி வருதுன்னு. எல்லா கலரில் இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணி இது எல்லாத்தையுமே சேர்த்து ப்ரெஸ் பண்ணி ஒரு பெரிய பூரியாக பொறிச்சு எடுக்க போகிறோம்.
கெமிஸ்ட்ரி சரியில்லை, அதான் பஃப்னு வரலன்னு நினைக்கேன். கெமிஸ்ட்ரி இல்லை, ஃபிசிக்ஸ் தான் சரியில்லை. சேர்ந்து பஃபாக இல்லாமல் தனித்தனியாக புஸ்ன்னு வந்திருக்கு. இப்போ நம்மளோட கலர் கலரான பூரி வித் பொட்டேட்டோ சன்னா மசாலா ரெடி. இந்த வீடியோ இதோட முடிஞ்சிட்டு ஆஃப் பண்ணிட்டு போயிடாதீங்க, இனி தான் ஆக்சுவல் ட்விஸ்ட் இருக்குது. வாங்க அதை போய் பார்க்கலாம். இந்த பூரியை ஹார்ட் ஷேப் குக்கி கட்டர் வச்சு நான் கட் பண்ணி அதை பொறிச்சு எடுத்துக்க போகிறேன். நாலு கலரையுமே ஹார்ட் தனியாக, வெளியோட ரவுண்டு தனியாக அப்படி பொறிச்சு எடுக்க போகிறேன். கலர் கலரான ஹார்ட் பூரி ரெடி. இந்த ஹார்ட்டை யாருக்கு கொடுக்கணும்னு தோணுதோ அவங்களுக்கு கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.